பூமி அங்கிருந்து கிளம்புறாங்க. What a beauty. ஓஹோ. அந்த அளவுக்கு போயிடுச்சா? அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு வருண் சோகமா வந்து உட்கார கூடவே பூமியும் வராங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க கண்டிப்பா என்னோட போட்டோ தான் பாத்துட்டு இருப்பீங்கன்னு கரெக்டா சொல்றாங்க பூமி. அதுக்கேத்த மாதிரியே லேப்டாப்ல பூமியோட போட்டோ தான் இருக்கு. ஏன் பூமி கொஞ்சம் கூட என்ன சந்தேகப்பட மாட்டியா அப்படின்னு வருண் கேக்க, உறவுகளுக்குள்ள சந்தேகம் உள்ள வந்துருச்சுன்னா காதல் வெளியில போயிடும் அப்படின்னு கரெக்டா பாயிண்டா பேசுறாங்க பூமி. அட என்ன பூமி, லைட்டா கொஞ்சம் என்ன சந்தேகப்படு, அப்பதானே வாழ்க்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு வருண் சொல்ல. ஏன், நான் கோச்சிட்டு போகும்போது இந்த அழகான மூஞ்சி மாறுச்சே, அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையான்னு வருணை பத்தின உண்மைய பூமி சொல்றாங்க. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வாழ்க்கையில உங்களை நான் விடவே மாட்டேன்னு வருணோட தோல்ல சாஞ்சுக்கிறாங்க பூமி. அடுத்ததா பூமி ஒரு வண்டி சாவிய வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதிய பார்த்து வருணோட பாட்டி கூப்பிடுறாங்க. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதனால இனிமே நீங்க வண்டியில போங்க, புது வண்டி வெளியில நிக்குது, அதுக்கான சாவி இதுன்னு சொல்லி சாவிய கொடுக்க போறாரு. இத பார்த்த வாசுகி, எதுக்கு சும்மா நிக்கிறீங்க, இனிமே இந்த குடும்பம் போடுற பிச்சையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும், பேசாம வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல லைட்டா சலசலப்பு ஸ்டார்ட் ஆகுது. பூமிக்கு சப்போர்ட்டா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பேச, ஓஹோ இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கறத பூமி தான் முடிவு பண்றாளா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம சண்டையை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறாங்க வாசுகி. அந்த நேரம் பார்த்து கரெக்டா பசங்க ஓடி வந்து அப்பா கிட்ட ஸ்கூலுக்கு போகணும்னு எங்களை கார்ல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்க கார்ல டிராப் பண்றீங்களா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. தர்ம சங்கடமான நிலைமையில யாரு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது வருண் உடனே, இனிமே நீங்க மாமா கூட தான் ஸ்கூலுக்கு போக போறீங்க வர போறீங்க, நீங்க கார்ல வரும்போது மாமா உங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீம்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி தருவேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஏன் மாமா, என் குழந்தைங்களை கூட்டிட்டு போற உரிமை கூட எனக்கு இல்லையா, இதெல்லாம் அநியாயம் மாமா அப்படின்னு மாதவன் கேக்க, நியாயத்தை பத்தி நீ பேசுறியா, பெத்த குழந்தைங்களையே கடத்துற ஆள் கிட்ட எப்படி குழந்தைங்களை நம்பி விட முடியும் அப்படின்னு வருணோட அப்பா கேக்குறாரு. ஒரு கட்டத்துல நடந்த எல்லாத்துக்குமே பூமி தான் காரணம்னு வாசுகி பூமி கிட்ட சண்டைக்கு போக, போதும் இனிமே யாரும் பேச வேணான்னு சொல்றேன், ஒற்றுமையாங்க. ஒரு கால் வருது, லேடிஸ் கிளப் பிரசிடென்டோட பையன் ரிசப்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போன்ல பேசிட்டு இருக்காங்க. சரி, உன் பையனோட கல்யாணத்துக்கு தான் எங்களை கூப்பிடல, வரும்போது மறக்காம உன் மருமகளையும் கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணு அப்படின்னு போன்ல இருக்கவங்க சொல்ல, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு பார்வதியும் சொல்றாங்க. அந்த சமயம் கரெக்டா வாசுகி பசங்க கூட பூமி சேர்ந்து 90s கிட்ஸ்களுக்கு ஃபேவரட்டான பல டாய்ஸ் ரெடி பண்றாங்க, அதுல ஒரு ஏரோப்ளைனுமே செய்றாங்க. அத்தை, இதுக்கு உங்க பேர் தான் வைக்க போறேன் அப்படின்னு வாசுகியோட பையன் சொல்ல, இல்ல இல்ல இதுக்கு வறுமிக்கா ஏர்லைன்ஸ்
அப்படின்னு பேர் வைக்கலாம்னு சொல்லி பூமியும் சந்தோஷப்பட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்வதி ஓரமா நின்னு ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வருணோட அப்பாவும் பாட்டியும் வர கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு நான் பூமிக்காவை கூட்டிட்டு போறேன்னு பார்வதி சொல்ல சந்தோஷத்துல பயங்கரமா ஷாக் ஆகி பாக்குறாங்க பூமி. நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் பூமியை கூட்டிட்டு போறேன். இதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக வாசுகி எதுவும் பண்ணாங்களா, இது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். அடுத்து அன்பேவா சீரியலுக்கு வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் பாக்கலாம். ராம்குமார் அப்படிங்கிறவரு, இருக்கிற கதையில பார்வதி சொன்ன கதை சூப்பர் அப்படின்னு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். என்னங்க பண்றது, சில நேரங்கள்ல சிலருக்கு உண்மையான விஷயத்த கூட கதையாதான் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அந்த ஒரு நிலைமையிலதான் பார்வதி இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேரு நம்ம அன்பேவா சீரியலோட 300வது எபிசோடுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, தொடர்ந்து கதை கேளு ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.